இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லுகுரி பிரிட்ஜ், கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோயில் தக்கலை அதுக்கு இடையில தான் அந்த பிரிட்ஜ் அமைஞ்சிட்டு இருக்கு. தண்ணிய ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து போடுறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பழைய காலங்கள்ல ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்டுவாங்களா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு தான் நினைப்பேன். சோ வாட்டர் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கறத அறிஞ்சு அப்ப கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஓடுறதுக்கோ இல்ல பஸ் ஓடுறதுக்கோ எல்லாத்துக்குமே பாலங்கள் கட்டுறோம், பட் தண்ணியோட தேவையை வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் நம்ம வந்து உணர்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில நீங்க நிறைய பேர் பயணிச்சுக்கலாம், மேல என்ன எப்படி இருக்கு அப்படின்றத நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா அதுக்காகவே இந்த வீடியோ எடுக்கப்படுது. இது வந்து எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்துல ஒரு இன்ஜினியரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து இந்த தண்ணிய மலைப்பகுதியில இருந்து தண்ணியை எடுத்து விவசாய நிலங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜ் பாலம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் இப்ப பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேல போய் நம்ம குளிக்கலாம். ஆக்சுவலி அந்த அளவு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கங்கே வந்து இடம் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி குளிக்கிறதுக்கு கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரோடு. சோ இது வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டிலயும் எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு வேற இடங்கள்ல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்துல இரண்டு இடத்துல வந்து இது அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இயற்கை வளம் சூழ்ந்திருக்கும் இந்த பகுதி, மலை வயல் எல்லாமே இருக்கும். வில்லுக்குறி அப்படிங்கறது வந்து நிறைய ஹிஸ்டரி இருக்கு. மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்துல இங்க வந்து ஒரு ஃபோர்ட் இருந்திருக்கு, அங்கதான் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. வில்லு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், வில்லுக்குறி அப்படிங்கிறது எய்மிங், சோ அம்பு எய்யறது அப்படிங்கறதான் குறிக்கும். தேங்க்யூ.